வணக்கம். டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சேனல்ல ஈஸி இங்கிலீஷ் அண்ட் வினர் அந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்க அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து நேயர்களுக்கும், அனைத்து பொதுமக்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய அதாவது பொதுமக்கள் பப்ளிக்ல இருந்து உங்கள்ட்ட இருந்து நிறைய என்கொயரிஸ் அந்த கமெண்ட்ஸ் நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு திரும்பி பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அதே ஈஸி இங்கிலீஷ். அந்த ஈஸி இங்கிலீஷ்ல சின்ன சின்ன வார்த்தைகள் அதாவது எளிதாக வச்சு படிக்கணும்னு தேவையில்லை இல்லையா, அதாவது மைண்ட்ல ஏற்றிட்டா அதே போதும். அதுக்கு எப்படி கரெக்ட் பண்ண ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்கு, இங்கிலீஷ் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அதிகமா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. பட் என்ன நமக்குள்ள ஒரு என்னன்னா ஒரு தயக்கம், ஒரு ஹெசிடேஷன் இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன வார்த்தையில முத முதல் பிளீஸ் அப்படி வார்த்தை எடுத்துப்போம். பிளீஸ் தான் என்ன சார் உங்களுக்கு தெரியும் சார், பிளீஸ் என்ன தெரியாது சார், பிளீஸ் தான் தயவு செய்யுது சார், இதுக்கெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்றீங்க. ஓகே, பிளீஸ் தான் தயவு செய்யுதுன்னு நாம இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம். ஆஹா, பிளீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தயவு செய்யுது என்ற பெயர், இதுதான் பொருள் நினைச்சு அது இல்ல. அதாவது சும்மா சிம்பிளா சொன்னாக்க வா அப்படின்னா கம், போ அப்படின்னா கோ, ஈட் அப்படின்னா சாப்பிடு, ரைட்னா எழுது. இப்ப என்ன சொல்லுனாக்க வாங்க போங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும், வெளியில போங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன வார்த்தை வேர்ப சொல்லுங்க இங்கிலீஷ்ல கம்னு சொன்னா பக்கத்துல பிளீஸ் எடுத்துக்கங்க, கம்னா வா, பிளீஸ் கம்னா வாங்க. அந்த பிளீஸ் முன்னாடியும் போடலாம் பின்னாடி கம் பிளீஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பிளீஸ் கம் சொல்லலாம். ஸோ கம்ங்கிற வார்த்தைக்கு முன்ன பொடுங்களோ பின்ன பொடுங்களோ ஆரம்பத்துல பிளீஸ்ங்கிற வார்த்தையை சேர்க்கும் போது அந்த வா அப்படிங்கிற பொருள் மாறி வாங்க அப்படின்னு மரியாதை ஆகும். Get out, இந்த வெளியில போ, ஐசே கெட் அவுட் அப்படிமா, நான் சொல்ற வெளியில போ, ஐசே பிளீஸ் கெட் அவுட், நான் சொல்ற வெளியில போங்க அர்த்தம். ஸோ கெட் அவுட் அப்படிங்கிற வார்த்தை வெளியில போ, அதோட பிளீஸ் இருக்கும்போது வெளியில வெளியில போங்க, அது கூட மரியாதையா, எவ்வளவு கோவம் இருந்தாலும் நீங்க வெளியில போங்க இல்லையா, சிட் டவுன் உட்காரு, பிளீஸ் சிட் டவுன் உட்காருங்க, பிளீஸ் உட்காருங்க இல்லையா. இப்ப நீ சொல்லு, யூ சே, நீ சொல்லு, நீங்க சொல்லுங்க, யூ பிளீஸ் சே, நீங்க சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? பிளீஸ்னா வாங்க போங்க சொல்லுங்க சாப்பிடுங்க உட்காருங்க எந்திரிங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இங்க இங்க அந்த இங்கிற மரியாதையான சொல்லுதான் பிளீஸ். புரியுதா? அதுதான் பிளீஸ். அப்ப நீங்க கேக்குறீங்க ஏன் சார் அப்ப தயவு செய்யுங்க வார்த்தை இல்லையா, தயவு செய்யுங்க அந்த மீனிங் இருக்காது. எப்ப அப்படின்னாக்க உங்களுக்கு நிகரா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நிகரானவங்கிட்ட நீங்க இந்த பிளீஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அப்பதான் தயவு செய்யுங்க. உங்களோட மூத்தவங்களோட பிளீஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தீங்கன்னா வாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப நான் ஃப்ரெண்ட்ட பேசுறேன், பிளீஸ் கெட் அவுட், நீ முதல்ல வெளியே போ, தயவுசெய்து நீ வெளியே போன அர்த்தம். இப்படி சடா நீ வாய மூடு, தயவுசெய்து வாய மூட அர்த்தம். பெரிய மூடு சொன்னா நீங்க வாய மூடுங்க அர்த்தம். அதுதான் தனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் எல்லாவும் தனக்கு நிகரான உங்களோட பிளீஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தினா அப்பதான் தயவு செய்து நம்மளோட வயசு மூத்தவங்க பயன்படுத்தா அப்பதான் வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க. புரியுதா? புரியுதா? ஓகே, இது பிளீஸ். இப்ப அடுத்தபடியா இது மாதிரி ஒரு அஞ்சாறு வார்த்தை இருக்கு. இதுக்கு என்ன பேர் என்ன, இதுக்கு தலை பேர் இருக்கு என்னன்னா கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ், அதாவது நாகரீக வார்த்தைகள் பேர். என்ன வார்த்தைகள்? நாகரீக வார்த்தைகள் பேர். இந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும், நாக்கு சாப்பிட்டானது தான், நாக்கு தப்ப தப்ப பேசினாங்க ஸ்ட்ராங்கா இருக்க பல்லு உடஞ்சு போயிடும், இதுதான் பிராக்டிக்கல் லைஃப். அதனால அந்த நாகரீகமான வார்த்தைகளை அந்த நாசுக்கா அந்த வார்த்தையில வாயால் அப்படி பேசணும் அப்படின்னு ஒரு கொலை குற்றமா இருக்கு. பாத்தீங்கன்னாக்க ஒரு இந்த நாக்குக்கு என்ன பவர் அப்படின்னாக்க ஒரு ஒரு ஈட்டிக்கு ஒரு அணு குண்டுக்கு ஒரு ஈட்டிக்கு ஒரு விச ஹைட்ரஜன் குண்டுக்கு என்ன பவரோ அதை விட அதிகமான பவர் இருக்கு நாக்கு இருக்கு. அதனால அந்த நாக்கடை எப்படி பயன்படுத்தணும் இங்கிலீஷ் சரி சரி எப்படி பயன்படுத்தணும் ரொம்ப நாகரீகமா அதாவது கம்ஃபர்டபுள்னா எந்த வார்த்தை பயன்படுத்தினாலும் இந்த இந்த உடம்பு என்ன நாக்கு என்ன பண்ணுவோம், காஃபி குடிச்சா சுகமா இருக்கு, அதாவது ஜூஸ் குடிச்சா சுகம், உடம்பு நல்லா இருக்கு, ஹார்லிக்ஸ் குடிச்சா உடம்பு நல்லா இருக்கு, பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கு, இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கு, இந்த எல்லா அதாவது இந்த உடம்பு வச்சுக்கிறதுக்கு ஏசியில பந்த ஸ்கின் நல்லா இருக்கு, டை அடிச்சா முடிக்கு நல்லா இருக்கு இல்லையா. ஸோ ஸ்கின்லாம் பல பலம் இருக்கு, அந்த உடம்புல எல்லா அந்த உடம்பு சௌகரியம் வச்சுக்கிறது தான். அதே மாதிரிதான் நம்ம நாக்கில இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளும் நல்லா இருந்தா தான் நம்ம உடம்பு சௌகரியமா இருக்கும், இல்லைன்னு ரணகலமா இருக்கலாம் இல்லையா. என்ன கருத்தா அப்படின்னாக்க இந்த ஸ்பெல்லிங், சாரி ஸ்பெல்லிங் என்ன, நிறைய பேர் கம்முக்கு என்ன ஸ்பெல்லிங்டா COME அப்படின்றான், கோக்கு என்ன ஸ்பெல்லிங் ஜிஓ அப்படிங்கிறான். வாட் முதல்ல ஸ்பெல்லிங் என்ன உங்களுக்கு, எச்சத்துக்குனா ஸ்பிட்டு, வார்த்தை துப்புனா ஸ்பெல்லு கிளியரா, எச்சத்து புடிங்கன்னா அது பேர் ஸ்பிட்டு பேர் எஸ்பிஐடி ஸ்பிட் அப்படின்னு எச்சத்து போடுறது, டோன்ட் ஸ்பிட் ஹியர் எச்சத்து பாரு,
ஸ்பெல் அவுட் அப்படின்னா வார்த்தையை வெளியில துப்பு, வார்த்தையை வெளியில துப்பு, வார்த்தையை துப்புன்னு ஸ்பெல்லிங் பேர் கிளியர். கம்ப்யூட்டர் பாயிண்ட் அவுட். இப்போ அந்த கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம உடம்ப இந்த உலகத்துல ரொம்ப சௌகரியமா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம பிரயோகப்படுத்தணும், அதான் இந்த கம்ஃபர்டபிள் வேர்ட்ஸ். இதுல ஆறு வார்த்தைகள் இருக்கு. அந்த ஆறு வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, மேடம், சார், பிளீஸ், சாரி, தேங்க்யூ, கியூஸ் மீ அல்லது பார்டன் மீ. ஓகே, இந்த ஆறு ஏழு வச்சுங்களேன். கியூஸ் மீனாலும் பார்டன் மீ ஒண்ணுதான், பட் நீங்க ஏழா வச்சுங்க. திரும்ப சொல்லுங்க, முதல்ல ஒரு லேடிட்டு பேசும்போது நீங்க தமிழ்லேயே பேசினா கூட சரி, இல்லை இல்லை தெலுங்கு மலையாளம் வேற எந்த மொழியில பேசினாலுமே சரி, சொல்லுங்க மேடம் அப்படியே அவர் சரிங்க மேடம் நான் காலையில் கொடுத்து வந்துடுறேன் மேடம் அப்படிதானே பாத்துருக்கீங்க. ஒரு உயர் அதிகாரிட்ட பேசும்போது அவங்க பெண்கள் இருந்தா மேடம் நான் போய் கேட்டேன் அவங்க காலையில் அஞ்சு மணி சொல்லிட்டாங்க, எதுக்கு நீங்க நீங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுவீங்க மேடம். அதாவது இந்த மேடங்கிற வார்த்தையை ஒரு அந்த சென்டென்ஸ் தமிழில் பேசும்போது ஒன்று ஆரம்பத்தில் போடுறாங்க, இல்லை கடைசியில் போடுறாங்க, இல்லை பேசிட்டு நடுவில் போடுறாங்க. இப்படி போட போட என்னன்னா யாருக்கு அந்த மேடம் கேட்குறாங்களோ அந்த பெண் அதிகாரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வேலை முடியாதுன்னு பரவாயில்ல, மரியாதை அது எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆண்கள்ட்ட பேசும்போது சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார், என்ன சார் ஆளே பார்க்க முடியல சார், இந்த பில் கட்டா சொன்னீங்களா சார், கட்டிட்டேன், எதுவும் நீங்கள் வரது கேட்டுகிட்டே தகவல் சொல்லுங்கள் சார். சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார். அப்போ எத்தனை சார் போடுறோம், இதுதான் கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ். அந்த சார் பேச 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 ஒரு ஆண்கள்ட்ட கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி நான் இருக்கேன், மேடம், சார், சார், please, sorry, thank you, excuse me and pardon me அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை இன்னைக்கு இன்றைக்கு பாருங்க, படிக்காத ஒவ்வொருத்தரும் இந்த கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் இதுக்கு அவங்களுக்கு பேதாந்தியாக கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ்னுடைய தமிழ்நாட்டில் படிக்காத ஒவ்வொருத்தரும் கூலி தொழிலாளர்லேருந்து விவசாயி வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஒரு கல்லூரி போகும்போது பிள்ளைகளை சேர்த்து விட பசங்களை காலேஜில் சேர்க்கவோ இல்லை பணம் கட்ட போகும்போது சார் வணக்கம் சார் என் பையனுக்கு பணம் கட்ட வந்தா சார் எத்தனை சார் போறாங்க, ஒரு அம்மா இருக்கட்டும் இல்ல அப்பா இருக்கட்டும் படிக்கட்டும் கூட. ஆனால் இன்றைக்கு படிச்ச இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறது, இந்த கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது ரொம்ப கூச்சப்படுறாங்க. அது இந்த ஏன்னா சின்ன உதாரணம் சொல்லி கேட்டுங்க. இப்ப உதாரணமா பெரிய ஈகோ பிரச்சனை சினிமா பார்த்தீங்கன்னா அவன் சாரி சொல்லு, சாரி சொல்றா அவன சாரி எப்படி சொல்லணும், பக்குவப்படுத்திருச்சு இல்லையா. சோ அதோட முக்கியமான விஷயம் அந்த சாரிங்க வார்த்தை தமிழ்ல சொல்றா மன்னிச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா தமிழ் ரொம்ப வீரியமானது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அது வேணா இங்கிலீஷ் போக பார்த்து இப்போ இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இந்த முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இப்போ ஒருத்தன் டீ கடையில நினைக்கிறான், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துருப்பீங்க நம்ம எல்லாம் எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க டீ குடிப்போம். அப்படி டீயை வாங்கி குடிச்சுட்டு வந்து டீ குடிக்கலாம்னு போகும்போது ஒருத்தன் வேகமா வந்து என்ன பண்றோம், டீயை தட்டி விட்டுறோம். அப்படி தடுமாறி என்ன பண்றோம், டீ கீழே ஊத்தல, டீ கீழே ஊத்தல புரியுங்களா. அப்ப நம்ம உனக்கு இப்படியே வார்த்தை முத்தி போய் இவ்வளவு நேரம் ஊத்தாம வந்துட்டு என்ன பண்ணுப்ப, இப்ப வந்து போய் யாராவது வந்தோம்னா டீ ஊத்தினா, டீ ஊத்தினா ரத்தம் ஊத்துப்ப, என்ன காரணம் சாரிங்கிற ஒரு வார்த்தை சொல்லாதனால இங்க இவ்வளவு பிரச்சனையும். இது அப்படியே டோல்பி பட மாதிரி வேற மாதிரி சுச்சுவேஷன் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க வேற மாதிரி. இப்ப வேற ஒருத்தர் நினைக்கிறான், இதே அவன் நினைக்கிறான், இப்ப டீ குடிக்க போறான், போட்டு அங்கே வரான், தட்டி விட்டுறான், டீ சட்டையில ஊத்திடுது, ஒயிட் சட் புரியுங்களா. அதனால அது ஈப பாக்காதீங்க, நல்ல என்ன காசா படமா இல்ல முனிசிபாலிட்டி மீட்டர் பண்றாங்க சொல்லாங்க சொல்லி நல்ல சார் கம்ஃபர்டபுளா பேசுங்க. ஓகே,
இதே மாதிரி தான் அவங்க எல்லாருமே அக்யூஸ் மீ அண்ட் பார்டன் மீ அப்படிமா. இது ரெண்டு பேர் சின்ன வித்தியாசம் இருக்கு. எப்படின்னாக்க ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது, பேசவே இல்லை, பேச ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண அப்படின்னாக்க அக்யூஸ் மீ அப்படிங்கிறது, அப்பதான் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில நீங்க சொன்னது புரியல சார், இன்னும் தெளிவா சொல்லுங்க சார் சொல்லும் போது, அந்த சொன்ன வார்த்தையை திரும்பி கேட்க சொல்லுங்க சார் சொல்லும் போது பாடன் மீ, அதை நீங்க சொன்னது புரியல சார் புரியுங்களா உங்களுக்கு, அக்யூஸ் மீ அப்படி அக்யூஸ் மீ இன்னொரு தூரம் சொல்லவும் சொல்லக்கூடாது, பாடன் மீ இன்னொரு தூரம் சொல்லுங்க. அதாவது ஒரு டயலாக் நீங்க யார்ட்டாவது கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது, ஏதாவது டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம அக்யூஸ் மீ சொல்லணும். ஆரம்பிச்சு பேசிட்டே இருக்கும் போது இடையில ஏதாவது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட் ஆகோ என்ன ஒரு அனீசியா நீங்க ஃபீல் பண்ணாக்க சார் படம்பி அது இன்னொரு தூரம் சொல்லுவோம் சார் அப்படிங்களா. புரியுதா உங்களுக்கு, ரெண்டு ஒண்ணு தான் மன்னிச்சுங்க சார் இன்னொரு தூரம் சொல்லுவோம் சார் அர்த்தம். ஆனா இப்ப கியூஸ் மீ பண்றதுனா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, எம்டி உட்காந்துருக்காரு, இல்ல உங்க மேனேஜர் உட்காந்துருக்காரு, சார் கியூஸ் மீ சார் இந்த செக்ல பே பண்ணு சார், கொட்டை கொடுத்துருங்களா படம்பி சார், இல்ல கொட்டை கொடுத்துருங்க கொடுத்துருவோம் சார். ஓகே அப்ப இதுதான். சோ இது மாதிரி ஒரு கம்போனர் வேர்ட்ஸ் திரும்ப சொல்றேன், இந்த ஆறு வார்த்தைகள் மேடம், சார், பிளீஸ், சாரி, தேங்க்யூ, கியூஸ் மீ அண்ட் பார்டன் மீ, இது கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் அடிக்கடி பயன்படுத்துங்க. முக்கியமான திரும்ப திரும்ப சொல்ல கேட்டுங்க, படிக்காதவங்க நல்லா பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தையை, படிச்சவங்க ஆகிய நம்ம தான் இங்க நிறைய பயன்படுத்தணும் இல்லையா. இது நான் அதுக்கு உதாசன ஒரு கதையை சொன்ன டி மேட்டர் மனதிலே. ஓகே அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூணாவது மேட்டர் என்னாக்க, இப்ப சில பேர் என்ன பண்ணாங்க இங்கிலீஷ்ல ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஆப்போசிட் வேர்ட்ஸ் எதிர்மறை சொற்கள், குட்னா அதுக்கு எதிர்மறை சொல் பேட் இல்லையா, அந்த மாதிரி டே அப்படின்னா அதுக்கு எதிர்மறை சொல்லுவோம், நைட் டே நைட் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம எது சொன்னாலுமே நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறது, நம்ம இது மாதிரி நமக்கு எல்லாமே தெரியுமா. லீகல், லீகல்ங்கிற வார்த்தைனா சட்டப்பூர்வமான, அதுக்கு எதிர்மறை சொல்லணும்னா இல்லீகல் இல்லையா, ரெகுலர், அதுக்கு அதனோட ஆப்போசிட் அப்படின்னா இரெகுலர். எப்படி எது கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கும், லீகல்னா இல்லீகல், அதாவது ஒன்று ஒன்று கேட்டா அப்புறம் கண்டினியூ, அதுக்கு என்னன்னா டிஸ்கண்டினியூ அப்படிம்பாங்க இல்லையா, தொடர்ந்து இடையில விடுபட்டு டிஸ்கண்டினியூ. இப்படி எல்லா வார்த்தையும் கேட்டா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க, சில பேர் தெரியுங்கிற மாதிரி இருக்கும், ஆனா நான் தப்பு தப்பு கூட சொல்லுவான். இப்போ உதாரணமா ஒபீடியன்ட் என்னன்னா டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப சொல்லுங்க குவாலிஃபைட், இந்த குவாலிஃபைடுக்கு ஆப்போசிட் என்ன, அன்குவாலிஃபைடா இன்குவாலிஃபைடா அப்படின்னு கேளுங்களா யார்ட்டா, அன்குவாலிஃபைடா இன்குவாலிஃபைடான, பாதி பேர் அன்குவாலிஃபைடுமாங்க பாதி பேர் இன்குவாலிஃபைடுமாங்க. ஆக்சுவலி உண்மையான மீனிங் என்ன, டிஸ்குவாலிஃபைடு அர்த்தம். ஓகே இது தெரியாது இல்லையா. அது மாதிரி நிறைய வார்த்தை இருக்கு, அதோட ஆப்போசிட் சொல்ல தெரியாது. அவசரமா பேசிட்டு இருக்கும்போது ஐயோ இது போடுறதா அதை போடுறதா, இதுக்கு எதிர்மறை சொல்ல என்ன அப்படின்னு தெரியாது இல்லையா. ஒன்னொன்னு மாதிரி ரெகுலருக்கு ஐயா, இர்ரெகுலர், லீகலுக்கு இல்லீகல், கண்டினியூக்கு டிஸ்கண்டினியூ, ஹானருக்கு டிஸ்ஹானர், இப்படி டிஸ்ஒபீடியன்ட் இப்படி மாறி மாறி வரும், டிஸ்ஓரம் உள்ள இருவரம் அப்படி மாறி மாறி வரும். இப்படி ஒரு கோடி வார்த்தைகளுக்கு உங்களுக்கு வந்து ஆப்போசிட் தெரியுமா அப்படின்னா தெரியாது. அது ஒரே வார்த்தை, சிம்பிளா ஒரே வார்த்தை தான். நீங்க ஒரு கோடி இல்ல சார், நீங்க பத்து கோடி வார்த்தை இருக்கும், நீங்க கேளுங்க நான் ஆப்போசிட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இங்கிலீஷ் பேரு, சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இங்கிலீஷ், சூழ்நிலையை கையாளக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் அது புரியல. அது சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இங்கிலீஷ் என்ன, நான் உண்மையில சின்ன மந்திரனாக்க நோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துங்க. இப்ப ரெகுலருக்கு ஆப்போசிட் இரகுலர் சொல்ல தெரியல, உங்களுக்கு சொல்ல தெரியல, இரகுலர்னு சொல்ல தெரியலங்க, அப்ப என்ன நோ ரெகுலர். இப்ப நான் கேட்டேன் அன்குவாலிஃபைடா இன்குவாலிஃபைடான்னு கேட்டேன், நீ என்ன சொல்லும், தெரியல சார் நோ குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிடலாம். சோ எதை கேட்டாலுமே நோங்கிற வார்த்தைக்கு அங்க வச்சுக்கனாக்க அதான சொல்ல வர்றாங்க. சோ இப்ப குட்டுக்கு ஆப்போசிட் பேட் சொல்ல நோ குட், குட்டுக்கு ஆப்போசிட் பேட் இருக்கு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம், ஹீஸ் நோ குட், திஸ் இஸ் நோ குட், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே இல்ல என்ன தெரிஞ்சுட்டீங்க, எதிர்மறை சொல்லுங்களை தெரிஞ்சும் போது சப்போஸ் அந்த அப்ரோப்ரியேட் அப்படி சொல்லக்கூடிய சூட்டபுளான வார்த்தைகள் கிடைக்கவங்களாக அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னாக்க நோங்கிற வார்த்தைக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், சரியா வந்து. ஓகே சோ இதுதான் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில நீங்க காஃபி டீ குடிச்சீங்க, நீங்க ஒருத்தர் ஆரோக்கிய பல்ல குடிக்கிறீங்க, ஒருத்தர் ஆவின் பல்ல குடிக்கிறீங்க, ஒருத்தர் ஆட்டு பல்ல குடிக்கிறீங்க, ஒருத்தர் பால் போடுறீங்க, ஏதோ நமக்கு காஃபில ஒயிட்டான மில்க் வரணும் அவ்வளவுதான். அது மாதிரி அவங்க டேஸ்ட் பொறுத்திருக்கு, எல்லாருமே காலையில் ஹார்லிக்ஸ் சாப்பிடறாங்க, டீ சாப்பிடறாங்க, காஃபி சாப்பிடறாங்க, சில மாறி மாதிரி அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணாங்க எங்க பயன்படுத்துன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க, எல்லாத்துக்கும் சுற்றுலா இருக்கும். மீண்டும் இதே போல நாளைக்கு ஈஸி இங்கிலீஷ்ல இது மாதிரி காமன் டிப்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி பார்ப்போம். ஓகே நன்றி வணக்கம். மறந்தாம பார்த்து மட்டும் பார்த்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேர் கேட்கறீங்க சப்ஸ்கிரைப் என்ன சாப்பிடுறது அப்படின்னு, ஒண்ணுமே இல்லைங்க, கீழே பெல் இருக்கா அந்த பெல்ல டெங்கன் அடிங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் போட்டுருக்க அந்த வார்த்தை, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்க கேட்காமலே நாங்களே என்ன பண்ணுவோம் உங்களுடைய
உங்களுடைய மொபைல் போன்ல அதுக்குள்ள நாமளே இன்னாயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருப்போம். ஓகே, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.